ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் இந்தியா முழுமைக்கும் வரக்கூடிய நவம்பர் நாலாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு தமிழகத்தில் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருது இன்னும் தொடர்ச்சியாக நவம்பர் மாதம் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவருடைய நலன் கருதி நவம்பர் மாதம் முழுவதும் மழை என்பதாலும் தீபாவளி பண்டிகை என்பதாலும் நவம்பர் மாதம் இருக்கின்ற சனிக்கிழமை முழுவதும் விடுமுறை அளிக்குமாறு தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் பள்ளி கல்வித்துறை ஆணையருக்கு ஒரு கோரிக்கையாக தங்களுடைய ரிக்வஸ்ட்டை வந்து இன்னைக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து இது சம்பந்தமாக பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க கன்சிடர் பண்ணி இது ஓகே பண்ணிட்டாங்கடா முதலமைச்சர்கிட்ட பேசி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசி ஓகே பண்ணிட்டாங்கடா நவம்பர் மாதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை ஏன்னா மாணவர்கள் வந்து வாரத்துக்கு ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு போயிட்டு வராங்க மழைக்காலமாக இருக்கு இதெல்லாம் வந்து மாணவர்களுடைய நலன் கருதி ஆலோசனை பண்ணி சனிக்கிழமையில் விடுமுறை விடவும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக விடக்கூடிய கோரிக்கையை வந்து அலட்சியமாக எடுத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதை பற்றி ஆலோசனை பண்ணுவாங்க தமிழக முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை ஆணையெல்லாம் ஆலோசனை பண்ணி விடுமுறை விடவும் வாய்ப்புகள் இருக்கு இல்லை பள்ளிகள் ஏற்கனவே தாமதமாக திறக்கப்பட்டது அதனால் வந்து வேலை நாட்கள் குறைவாக இருக்கு அதனால் விடுமுறை விட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லவும் வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இது மாணவர் நலன் கருதி மழைக்காலமாக இருப்பதாலும் பண்டிகை காலமாக இருப்பதாலும் தலைமை ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் ஓகேங்களா இந்த கோரிக்கையை ஏற்பதும் ஏற்காதும் தமிழக அரசுடைய முடிவு என்ன சொல்றாங்களோ வெயிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ